நீங்கள் ஆன்லைனில் ரம்மி விளையாடுறீங்கல்ல அது கம்ப்யூட்டர் கூட ஆடுற மாதிரி இருக்கா இப்போ பாருங்கள் ஜங்லி ரம்மி நீங்கள் கம்ப்யூட்டர் கூட இல்லை மனுஷங்க கூட ஆடுற மாதிரியே இருக்கும் சார் 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 யார் யார் அப்போ யார் சார் நாங்கள் ப்ரெஸ்ஸு ஆன்லைன் ரம்மி மாதிரி எத்தனையோ கேமுங்க இந்த ஆன்லைன் கேமுனால் நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு தற்கொலை பண்ணி சாகுறாங்க இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்க்குறது இல்லையா உங்களுக்கே தெரியும் நீங்கள் நாட்டை திருத்துற மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க நீங்களே இது மாதிரியான விளம்பரத்தில் நடிக்கலாமா கையா ஏப்பா சாராயம் குடிக்காதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க தெரு தெருவா உட்காந்து குடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி சீட் ஆடுறது அப்படித்தான் ஊருக்கு நாலு இடத்துல நாலு தெருவுல ஆடிட்டு தான் இருக்காங்க அதை போய் யாரும் கேட்க மாட்டேங்களே எங்கிட்ட வந்து நடிக்காத குடிக்காதீங்க அதெல்லாம் அவட மாறணும் எனக்கெல்லாம் தெரியாது ஐயா நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் ஆனா என் மகன் ஏன் புருஷ எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் புலம்புறது காத்துல கேட்கலையா எல்லாம் இந்த ஆன்லைன் ரம்மியில பணத்தை இழந்துட்டு தற்கொலை பண்ணி எத்தனையோ பேர் சேர்த்துருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அழுகிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்க காதில் கேட்கலையா எத்தனையோ நியூஸில் போடுறமே அதெல்லாம் எனக்கு தெரியாது இது அரசாங்கத்துடைய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தடை பண்ண சொல்லு அப்புறம் நாங்கள் ஊட இறங்கி போராடுறேன் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து பேசக்கூடாது அரசாங்கமே அதை ஒழிச்சிட்டா உங்களுக்கு என்ன வேலை நீங்க எதுக்கு இறங்கி போராடணும் நீங்கள் திருத்த வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறீங்க அதனால நீங்க இருந்தே போராடுங்க இந்த ஆன்லைன் ரமையை யாரும் விளையாடாதீங்கன்னு சொல்லி பழகுங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஐயா அது மட்டும் இல்லாம மற்றதை விட்டுருங்க உங்கள் ரசிகர்கள் கூட இந்த ஆன்லைன் ரம்மைக்கு அடிமையாகிட்டுதான் இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரத்குமாரே சொல்லிட்டாருன்னு சொல்லி நிச்சயமாக இந்த ஆன்லைன் கேம் விளையாடுவாங்க அவங்களும் ஒரு நாள் தோற்று போய் பணத்தை இழந்துட்டு சூசைட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதுவும் இல்லாமல் இது மாதிரியான கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துகிற விஷயம் சாராய மாதிரி தான் இந்த ஆன்லைன் கேமு அதனால் நீங்கள் இதில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத விட அதுக்கான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்றத உண்மை நம்மளே அப்படின்றது வந்து அரசாங்கமும் தான் நீங்களும் தான் யோசிக்கிறேன் ஜங்லி ரம்மி நாலு கோடிக்கும் அதிகமான பிளேயர் ஒரிஜினலாக மனுஷன் கூட ஆடுற மாதிரியே இருக்கும் ஆடுங்க சரிங்க ஐயா டவுன்லோடு பண்ணுறோம் எல்லாம் நாசமா போகிறோம் எல்லாம் விளையாடுறோம் நாலு கோடி தானே இருக்கிற எட்டு கோடி பேர் விளையாண்டு எல்லாம் நாசமா போயிடுறோம் வணக்கம்